போத்தீஸ் அண்ட் போத்தீஸ்வரன் மகள் இப்போது குரும்பேட்டையில், ஜவ்லியும் தங்க நகையும் இப்போது ஒரே இடத்தில். திருப்பிழா சலுகையாக சவரனுக்கு ₹1000 தள்ளுபடி. இந்த ஐசிசி T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இந்தியன் டீம் செலெக்ஷன்ல மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, பிளேயர்ஸ்ல இல்ல, தலை தோனியை வந்து மென்டராக வந்து பிசிசிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஐசிசி T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2020 நடக்க வேண்டியது, கோவிட் தொற்று காரணத்தினால இந்த வருஷம் நடத்துகிறாங்க. அந்த டைமில் அந்த போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டீமில் தோனி விளையாடுவாரா மாட்டாரா, இருப்பாரா மாட்டாரா அப்படின்னு மிகப்பெரிய வந்து க்வெஸ்டின் இருந்துகிட்டே இருந்தது. August 15, 2020 தலை தோனி வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்றது சிம்பிளாக ஒரு மெசேஜ் போட்டு ரிட்டையர் ஆகிட்டார். ஐபிஎல்ல ஆட போகிறேன்னு கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் ஃபேன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, ஐபிஎல்ல எல்லோ ஜெர்சியில் ஆனாலும் அவரை மறுபடியும் நம்ம ப்ளூ ஜெர்சியில் பார்க்க மாட்டோமா அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தப்பட்டது. ஏன்னா பெரும்பாலும் நிறைய ஃபேன்ஸ் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் அவர் இருப்பார், அவர் அதை முடிச்சுட்டு வேணால் ரிட்டையர் ஆவார் நிறைய பேர் யோசிச்சாங்க. ஆனால் அது முடிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, ரிட்டையர் ஆனது அவரோட டைஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய சோகத்தை கொடுத்தது. அதனால் ஐபிஎல்ல மட்டும் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் பிசிசிஐ வந்து இந்தியன் டீமோட மென்டராக வந்து எம்எஸ் தோனி இருப்பார்னு நேற்று அறிவித்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது. எல்லோரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மறுபடியும் வந்து தலை இஸ் பேக் அதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப குஷியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மென்டர்னால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழில் ஆலோசகர்னு சொல்கிறாங்க. ஆலோசகர்ன்றதுக்கு வந்து கன்சல்டன்ட் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட் டீமில் கன்சல்டன்ட் பேர்லேயும் இருக்காங்க, மென்டர் பேர்லேயும் இருக்காங்க. மென்டர்னால் என்ன, கன்சல்டண்ட்டாக என்னன்னு பார்த்தா ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் கன்சல்டன்ட்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக் ரோல்ஸுக்கு சொல்லுவாங்க, பேட்டிங் கன்சல்டன்ட், போலிங் கன்சல்டன்ட், ஃபீல்டிங். ஆனால் மென்டர்ன்றது ஒரு ஜென்ரல். இப்போது மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது வருவார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டர் தான். அவர் ஆனால் வந்து ஸ்பெசிஃபிக் ரோலில் வந்து பேட்டிங் போலிங் அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாகவே அட்வைஸ் கொடுப்பாரு, பொதுவாகவே வந்து மென்டரிங் கொடுப்பார். அதனால் வந்து அவர் வந்து மென்டர்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் டெல்லி டேர் டெவில்ஸ் முன்னாடி இருந்தது, இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ், அதில் வந்து ராகுல் டிராவிடும் வந்து பார்த்தீங்கன்னா மென்டராக இருந்தார், அப்புறம் கோச்சாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி மென்டர்ன்றது என்னென்னா, ஆல்ரெடி ஒரு கோச் இருப்பாங்க, ஸ்பெசிஃபிக் கோச்சஸ் இருப்பாங்க, பிளேயர்ஸ்க்கு வந்து இவங்கெல்லாம் பிளான்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் மென்டரோட ரோல் என்ன, ஓவரால் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸு, ஸ்கில்ஸு, அவங்களோட மென்டல் அபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையுமே கவனித்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது. பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ தோனிக்கே ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பல ஐசிசி டோர்னமெண்ட்ஸை வின் பண்ணி கொடுத்துருக்காரு, ஐபிஎல் ட்ராஃபிஸை வின் பண்ணி கொடுத்துருக்காரு, ஓடிஐ T20 அவர் வின் பண்ணாத மேட்சே இல்லை. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது ஐசிசி T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ன்றது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். இந்த மாதிரி ஈவெண்ட்டில் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பிளேயர்ஸ்க்கு உதவும் அப்படின்ற பட்சத்தில் தான் பிசிசிஐ வந்து இவர் வந்து மென்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது ஐசிசி 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்தது, அதில் வந்து இந்தியா ஃபைனல் வந்து தோத்தோம் பாகிஸ்தான் கிட்ட. அதே மாதிரி 2019 ஐசிசி 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனலில் நியூசிலாண்டோட தோத்தோம். இப்போ ரீசெண்டாக ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் நியூசிலாண்டோட தோத்தோம். ஸோ இந்த ஐசிசி ட்ராஃபீஸில் அந்த ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஆனால் தலை தோனி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஐசிசி ட்ராஃபீஸும் வின் பண்ணுறாங்க. உலகத்திலேயே எந்த ஒரு கேப்டனும் எல்லா ஐசிசி ட்ராஃபியும் வின் பண்ணல. 50 ஓவர் வேர்ல்ட் கப் 2011 வின் பண்ணார், 20 வேர்ல்ட் கப் 2007 வின் பண்ணார், சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013 வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு லக் ஃபேக்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ஸில் எப்படி கப் அடிக்கணுன்ற வித்தை, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தலை தோனிக்கிட்ட இருக்கு, தெரியும். அதுதான் வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமாக இல்லை, அது மிஸ் ஆகுதுன்ற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருந்தது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தலை தோனியை மென்டராக அப்பாயிண்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது, அதேமாதிரி ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ். இப்போ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் த ஃபீல்டு ரூமில் வந்து மீட்டிங்கில் வந்து பேசுவாங்க, என்ன பிளான்ஸு, இந்த டீம் எப்படி நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம், இந்த போலர் எப்படி அட்டாக் பண்ணலாம், இந்த பேட்ஸ்மனுக்கு என்ன பிளான்ஸ் போடலாம், ஓவராலாக வந்து டீமுக்கு எப்படி பிளான்ஸ் போடலான்னு எக்கச்சக்கமான பிளான்ஸ் வந்து மீட்டிங்கில் போடுவாங்க. மீட்டிங்கில் போடுற பிளான்ஸ்லாம் வந்து கோச்சஸ்லாம் சொல்லிவிடுவாங்க, பிளேயர்ஸோட ரோல்ஸ் என்ன, அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, பிளான்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி சொல்லிவிடுவாங்க. பட் ஆனாலும் ஆன் த ஃபீல்டு வரும்போது ப்ராக்டிக்கலி ரியல் டைமில் பிளேயர்ஸ் விளையாடும் போது அந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ரெஷராக இருக்கும், நிறைய பேரால் அவங்களோட ஸ்கில்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது,
பிளான்ஸ் எதிர்பார்த்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலையா, பிளான் பிக்கு போக முடியாது. பிளான் பி இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, இல்லை பிளான் பி இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சில ஆன் ஃபீல்டு ரியல் டைம் எக்ஸ்போஷர், ரியல் டைமில் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒயிட் பால் ஃபார்மேட்டில். அதுக்கு வந்து 100% வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது, அந்த சுச்சுவேஷன் எப்படி வின் பண்ணுறது அப்படின்றதுல நம்ம தலை தோனி வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டாக்டிஷியன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் த ஃபீல்டில் ஒரு கீப்பராக இருந்துக்கிட்டு அவர் வந்து டோட்டலாக மேட்ச் வந்து அப்சர்வ் பண்ணுவார். ஒவ்வொரு சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி, பிச்சோட கண்டிஷனை அனலைஸ் பண்ணி, பேட்ஸ்மேன் எப்படி விளாட்றாரு, அவரோட வீக்னஸ் என்ன, அவரோட விக்கெட்டை எப்படி எடுக்கிறது, ரன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, போலிங் சேஞ்ச் எப்படி பண்ணலாம், எந்த போலரை கொண்டு வரலாம், எந்த சைடு விண்ட் அடிக்குது, எந்த சைடு வந்து இந்த எந்த போலர் போட்டால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், இப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேல்குலேஷன்ஸும் ஆன் த ஃபீல்டில் வந்து நம்ம தலை தோனி வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி போலிங் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார், ஃபீல்டிங்கை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் டீம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து பின்னடைவாக இருக்குன்ற பட்சத்தில் தான் தோனியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஐசிசி ட்ராஃபியை நம்ம வந்து கடந்த சில 2-3 வருஷமாக வின் பண்ணாதனாலையும் இவருக்கு வந்து ஒரு லக் ஃபேக்டர் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு நல்ல வேல்யூவை ஆட் பண்ணுவார், டக் அவுட்டில் ஒரு நல்ல வேல்யூவை ஆட் பண்ணுவார். நிறைய யங் பிளேயர்ஸ் வந்து புதுசாக இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு வந்திருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் நம்ம சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்போ தோனியுமே ஒரு பிளேயர், ஒரு சீனியர் பிளேயர் வந்து அவரோட மென்டர்ஷிப், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்எஸ் தோனி வந்து ஒரு சீனியர் பிளேயர், போன வருஷம் வரைக்கும் ஒரு பிளேயராக இருந்தார் ஸ்குவாட்ல, இப்போ மென்டராக இருக்கார். எல்லா பிளேயர்ஸ்க்கும் தோனியை பற்றி தெரியும், அவருடைய ப்ளஸ் அவருடைய குவாலிட்டிஸ் என்ன, நேச்சர் என்ன, கேரக்டர்னு எல்லாருமே தெரியும். அதனால ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் புதுசாக வராங்கன்னா அவரை பற்றி தெரியாது, அடாப்ட் ஆக முடியாது. ஆனால் ஒரு பிளேயரே இப்போ வந்து மென்டராக இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஷேரிங் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அணியில் வந்து ஒரு சீனியர் பிளேயர் இருக்கும்போது அந்த சீனியர் பிளேயர் இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை கொடுக்கும். அதன் மூலமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தோனி ஒரு சீனியர் பிளேயராக இருக்கார், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு மென்டராக, ஒரு பிளேயராக இல்லைனாலும் ஒரு மென்டராக இருக்காருன்றது ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு அட்வான்டேஜ் எல்லா பிளேயர்ஸ்க்கும். அதே மாதிரி இந்த வாட்டி வந்து தோனி கொடுக்குற இன்புட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் விராட் கோலி. ஏன்னா விராட் கோலி வந்து அவர் தான் கேப்டன், அவர் தான் டெசிஷன் எடுக்க போகிறார். ஸோ டெசிஷன் கண்டிப்பாக எடுக்க போகிறார். ஏன்னா வந்து இந்த வாட்டி ஆன் த ஃபீல்டு வந்து தோனி இருக்க போகிறது கிடையாது, கீப்பராக இருக்கும்போது இருந்தார் சொல்லுவார். ஆனால் இப்போ வந்து அவர் வந்து டக் அவுட்டில் இருப்பார், ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருப்பார். அவர் வந்து உள்ளே வருவாரா மாட்டாரா நிறைய பேர் இப்போவே வந்து சோஷியல் மீடியாவில் கேட்டுட்ருக்காங்க. மென்டராக போட்டிருக்காரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில், முன்னாடி ஐபிஎல் மேட்சஸ்லாம் தோனி வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்திருக்கார், நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் உள்ளே வந்து எதாவது அட்வைஸ் கொடுப்பாரா, டிப்ஸ் கொடுப்பாரா, கண்டிப்பாக வரலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது, ட்ரிங்க்ஸ் பிரேக் இருக்குது, அதேமாதிரி ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சோன்னா வரலாம், வேறு ஏதாவது ஒரு பிரேக் வந்துச்சுனாலும் வரலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது, வரலாம், அட்வைஸ் கொடுக்கலாம், இன்புட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஃபீல்டு வந்து இருக்க மாட்டார். அதுதான் வந்து ஏன்னா ஒரு பிளேயர் கிடையாது, மென்டராக இருக்கார். பட் இருந்தாலும் இவரோட இன்புட்ஸ் வந்து விராட் கோலிக்கு வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். போதீஸ் அண்ட் போதீஸ் வர்ணமகள் இப்போது குரும்பேட்டையில், ஜவ்லியும் தங்க நகையும் இப்போது ஒரே இடத்தில், திருப்பி விழா சலுகையாக சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி.